guys, welcome back to our channel NS Cook House. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இளநரை மற்றும் முடி கொட்டுவதற்கு தீர்வான இயற்கையான முறையில் தேங்காய் எப்படி காய்ச்சறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையானது நமக்கு வெறும் இயற்கையாக நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கிற பொருள் மட்டும்தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னென்னா, கீழாநெல்லி இலை. கீழாநெல்லி செடி வந்து நம்ம வீட்டை சுற்றி மழை காலத்தில் இப்போ வந்து நிறையா வந்திருக்கும். அந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மருதாணி இலை. மருதாணி இலை வந்து யாருக்கு விருப்பமோ அவங்க சேர்த்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லைட்டாக கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். எல்லாமே நான் வந்து இப்போது அரை லிட்டர் எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறேன். ஸோ எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி, நம்ம ஒரு கைப்பிடிக்கு அரை லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேப்பிலை. வேப்பிலையும் அதே மாதிரி தான், ஒரு கைப்பிடி. நல்லா வேப்பிலையை எடுத்து சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கிறது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் வந்து அதே மாதிரி ஒரு கைப்பிடி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவோட இதழ்கள், ரெண்டு செம்பருத்தி பூ எடுத்துக்கிறோம். அதோட மகரந்தத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதோட இதழ்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. அதை மட்டும் தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம். வெந்தயத்தை வந்து இப்போ நீங்கள் நைட்டே, இப்போ காலையில் நீங்கள் என்ன காய்ச்சலாக இருந்தால் நைட்டே வந்து வெந்தயத்தை ஊற போட்டுருங்க. வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வந்து ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து வந்து கற்றாழை. கற்றாழையோட ஜெல் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா துண்டு துண்டு துண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் வந்து ரெண்டு பெரிய நெல்லிக்காய் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக நல்லா துருவி அது கொஞ்சம் ரெண்டு நெல்லிக்காய் அளவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், கடையில் கூட வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம். அடுத்து 10 சின்ன வெங்காயம். இதோ நம்ம இவ்வளோதாங்க நம்ம எடுத்துக்க போகிறது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த இயற்கையான பொருளை வச்சு தான் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறோம். நான் வந்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய், இந்த எண்ணெய் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த எண்ணெயில் தான் இப்போது தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இப்போது மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பிலை, கருவேப்பிலை, கீழாநெல்லி தலை, அடுத்து இந்த 10 வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதில் வந்து மருதாணி இலை வந்து சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். லைக் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சேர்த்துக்க வேணாம், நான் அப்புறம் சொல்கிறேன், அப்போ சேர்த்துக்கோங்க. இப்போது வெந்தயம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த வெந்தயத்தை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் லைட்டாக ஒரு சுற்று மட்டும் குறை குறைன்னு அரைச்சி இதோ இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம்ல அரை லிட்டர் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கை வச்சு பாருங்கள், லைட்டாக மெது கொதிக்கக்கூடாது, லைட்டாக ஓரளவுக்கு இருந்த இருக்கும்போது நம்ம கருஞ்சீரகம் வச்சுருக்கோம்ல ஒரு ஸ்பூன், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இது ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து நொர நொறையாக வரும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இதழ், அதை வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல கற்றாழை, அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா கழுவி நல்லா துண்டு துண்டாக குட்டி குட்டி குட்டியாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு அந்த இலையோட கலர் வந்து இதழோட கலர் வந்து மாறணும். செம்பருத்தி இதழ் இருக்குல்ல, அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஒரு சுற்று மட்டும் சுற்றி அந்த இலையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
இப்போது நான் வந்து சொன்னேன்ல, மருதாணி வந்து மருதாணி இலை வந்து அதில் அரைச்சிக்கிறவங்க அரைச்சிக்கலாம், இல்லாத பட்சத்தில் வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாது பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து இப்போ நான் இலை சேர்த்துக்கிட்டேன்ல மருதாணி இலை, இந்த மாதிரி கொஞ்சம் மருதாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா கலரும் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும், அதோடய கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும், ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து வந்துடும். இப்போது இந்த மாதிரி தெரிக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இது வந்து வெடிக்கும், நம்ம உள்ளே போட்டிருக்கோம்ல கற்றாழை, அது வந்து வெடிக்கும். அது வெடித்ததுலேருந்து 5 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து இறக்கிடலாம். இதோ வெடித்ததுலேருந்து 5வது நிமிஷம் வந்து நான் இறக்கிட்டேன். இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எடுத்துனமே பிளாஸ்டிக் இதில் வந்து நீங்கள் இது வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும், ஒரு காமன் நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து ஆற விட்டுருங்க, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு வெள்ளை துணியில் ஒரு சில்வர் பாத்திரத்தில் வேணால் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி நல்லா வெள்ளை துணியில் வச்சு புழிஞ்சு எடுத்துருங்க எண்ணெயை. அடுத்து அதை வந்து நல்லா நம்ம ஆற விட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை 1 மாதம் மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி வந்து கொட்டாது, முடி வந்து நல்லா வளரும், இளநரை வந்து கண்டிப்பாக போயிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.